எல்லாருக்கும் வணக்கம். டைன் அண்ட் டிஸ்கவர் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் கேலண்டர் முறைப்படி சார்வரி வருஷம் முடிஞ்சு பிளவ வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் டிஷ்ஷஸான மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காவை டைரெக்டாக கடாயில் வைக்காமல் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா டக்குன்னு வெந்துடும். ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுக்கிறோம். இப்போ ஒரு விசில் வந்துடுது. ஸோ எடுத்து கூல்டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே மாங்காய் பச்சடிக்கு ஒரு மாங்காவும் வேப்பம்பூ பச்சடிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூவும் எடுத்திருக்கேன். அதுக்கு மூணு சின்ன ஸ்கூப் வெல்லம் எடுத்துக்கிறேன். ரெண்டு ஸ்கூப் மாங்காய் பச்சடிக்கும் ஒரு ஸ்கூப்பு வேப்பம்பூ பச்சடிக்குங்கிற அளவில் நான் எடுத்திருக்கேன். மாங்காவோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் நிறையாவோ இல்லை கம்மியாகவோ எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைஞ்ச அப்புறம் டஸ்ட்டை டீ வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதில் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய டஸ்ட் இருக்கிறது. ஸோ ரெண்டு பச்சடிக்கும் வெல்லம் ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் மாங்காய் கூல் ஆகிறதுக்குள்ள வேப்பம்பூ பச்சடி குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் ஹாஃப் கப் புளித்தண்ணியும் ஹாஃப் கப் ஃபில்டர் பண்ண வெள்ளை கரைசலும் சேர்த்துக்கலாம். இந்த புளியும் வெல்லமும் ஒரு ரெண்டு கொதி வந்ததும் ஒரே ஒரு சின்ன கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பச்சடியில் இருக்கிற புளிப்புத்தன்மையும் இனிப்புத்தன்மையும் நல்லா எடுத்து காட்டும். அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சடிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது நல்லா இப்போ கொதிச்செடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை வரமிளகாய், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வேப்பம்பூ, ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேப்பம்பூ ரொம்ப கருத்து போயிடக்கூடாது. பொன்னிறமாக வதக்கின உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளியும் வெல்லமும் சேர்ந்த ஒரு கொதி வந்தது இல்லையா, அதை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா வாசனையான வேப்பம்பூ பச்சடி உங்களுக்கு ரெடி ஆகிடும். தமிழ் நியூ இயர் அன்னைக்கு மட்டும் வேப்பம்பூ நம்ம பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நார்மல் டேஸில் சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடேஸ் தவிர எல்லா டேஸ்லையும் யூஸ் பண்ணலாம். வேப்ப மரம் அம்மன் மாதிரி, அதனால சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம மாங்காய் சார் வந்து கூல் ஆகிட்டாரு. இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு மாங்காய். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் அந்த மாதிரி டக்குன்னு வெந்துடும். ஸோ எல்லோரும் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மாங்காய் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம வெள்ளம் ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாக்கி இருக்கிற அந்த ரெண்டு பங்கு வெள்ளை தண்ணியை நான் வந்து இந்த மாங்காய் பச்சடிக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டால் ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா சூப்பராக மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு அந்த பச்சடி வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த அப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்தெடுத்துன்னா ரெடி ஆகிடும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி பச்சடியில் சேர்த்து கலக்கி விட்டால் மாங்காய் பச்சடி சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வேப்பம்பூ பச்சடியை தனியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி தனித்தனியாக உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வேப்பம்பூவை நெய்யில் வதக்கி அந்த மாங்காய் பச்சடியிலேயே அதை கலந்துடலாம். இப்போ அதை தான் நான் இந்த கிளிப்பில் காமிச்சிருக்கேன். பேசிக்காக அன்னைக்கு அறுசுவையும் நம்ம கலந்துக்கணுங்க, அதனால தான். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ யூஸ் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸில் ட்ரை ஃப்ளவர்ஸ் கிடைச்சா அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி மாங்காய் பச்சடியும் வேப்பம்பூ பச்சடியும் செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் டைன் அண்ட் டிஸ்கவர் சேனலில் திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Bye-bye.